வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ்எஸ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு செம்மையான வணக்கம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸான வாரிசு துணிவு படத்தில் எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னும், ஹூ இஸ் த பொங்கல் வின்னர் அப்படின்லாம் நிறைய பேச்சுகள் போயிட்டே தான் இருந்துச்சு. வாரிசு படத்தோட கலெக்ஷன் பற்றி ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்தே நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் துணிவு படத்தோட எக்ஸாக்ட் கலெக்ஷன் என்ன அப்படின்றது நமக்கு இன்னி வரைக்கும் தெரியல. இந்த ரெண்டு படங்கள் தமிழ்நாடு இந்தியான்னு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் செம்மையாக போயிட்டுருக்கு. வாரிசு படம் January 20 to 22 வீக்கெண்ட் யூகே பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 இந்தியன் ஃபிலிமாக போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க நம்பர் 1 தமிழ் ஃபிலிமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தல அஜித் நடித்த துணிவு படம் அரப் கண்ட்ரீஸில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்பர் 1 தமிழ் ஃபிலிமாக போயிட்டுருக்கு. பொங்கல் வினர் யார் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உறுதான கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க. மறக்காமல் எஸ்எஸ் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்னால மட்டும் தான் ஸ்டாண்டர்ட், கண்டென்ட் இல்லாமல் படம் வந்து கண்டிப்பாக ஓடி இருக்காது. ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் பிரின்ஸ், கண்டென்ட் வந்து பெரிய அளவு இல்லாததுனால படம் பெருசாக போகல, அதான் உண்மை. கண்டென்ட் உங்களுக்கு வந்து இப்போ தளபதி இருக்கட்டும் ஏகே சார் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து கண்டென்ட் டசன் மேட்டர், அவங்களுக்காக படம் வந்துடுவாங்க. பெரிய ஒரு லெவல் ஓப்பனிங் இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. ஒரு நாள் மிஞ்சி போனால் ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு 3-4 days வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கண்டென்ட் தான், 4 வருஷத்தில் வச்சு நீங்கள் படம் ஓட்ட முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட் தான் மேட்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நாட் ஜஸ்ட் இந்த மூவிஸ், ஃபியூச்சர்லேயுமே கண்டென்ட் பேஸ் பண்ணி மட்டும்தான் படம் வந்து ஓடும். உங்களுக்கு ஓப்பனிங்கு, அதுவும் ஓப்பனிங் வந்து நிறைய பேர் கிடைக்காது. வெரி ஃபியூ ஸ்டார்ஸ் ஹூ ஹாஸ் பிக் ஓப்பனிங், அது தளபதி, ஏகே சார், சூப்பர் ஸ்டார், அவங்களாம் முக்கிய புள்ளிகள். அதை தவிர உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். இப்போ நீங்கள் கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால அது கேட்குறேன். துணிவு, வாரிசு, இந்த ரெண்டு படத்துடைய கண்டென்ட்லேயுமே மிக்சட் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது. ரெண்டு படமுமே வந்து அசாத்தியமான கண்டென்ட்னா இல்லை. ஆனால் அந்த ரெண்டு படத்துலையும் விஜய் சாரும் சரி அஜித் சாரும் சரி தங்களால் முடிஞ்சதை தாண்டி ஒரு படி உழைச்சிருக்காங்க. விஜய் சார் வந்து அவருடைய 30 வருஷம் ஒரு நபர் ஃபீல்டில் இருக்கார். அதுக்கப்புறம் எப்படிப்பா இவ்வளோ உழைக்க முடியுது, நான் பார்த்து திரையில் வியந்தேன். ஏன்னா அந்த மனுஷன் பேய் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அஜித் சார், அவரால் என்ன முடியுமோ தி பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி உழைக்கும் போது இந்த கண்டென்ட்டை விட நடிகர்கள் ஒருபடி மேலே போயிடுறாங்களா, இல்லை இந்த ரெண்டு படத்துலையும் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ரிவ்யூஸ் பார்க்காம நானே பார்க்குறேன். எனக்குமே கண்டென்ட் ரொம்ப திருப்தி கிடையாது, வெளிப்படையாக சொல்கிறேன். இதை வந்து எப்படி நான் எடுத்துக்கிறது? இல்லைங்க, இப்போ வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அது, பட் ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது நான் நிறைய பேர் கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்து வாரிசு வந்து நிறைய ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்துச்சு. குடும்பம் குடும்பம் பார்க்குறாங்க, நாட் ஜஸ்ட் நம்ம ஏஜ் பீப்புள் தாண்டி உங்களுக்கு வந்து அபவ் 50s ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபேன்ஸ்க்குமே, எனக்கு மேஸ் ஆஃப் ஃபேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துணிவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 அந்த ரேஞ்ச் மக்களுக்கு வந்து துணிவு அது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான படம். ஸோ அந்த மாதிரி அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி படங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மங்காத்தா ஸ்டைலில் நிறைய நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். எல்லா படமே சில பேர் பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு சில செக்டரை வந்து வி கான்ட் சாட்டிஸ்ஃபை. அது வந்து எந்த நீங்கள் வந்து உலகத்திலே பெஸ்ட் டைரக்டர் வச்சு எடுத்தாலுமே அதை குறை சொல்கிற இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் ஐ வாண்ட் சே இட் இஸ் அவரேஜ் கண்டென்ட், இட்ஸ் குட் கண்டென்ட். போத் ஃபிலிம்ஸ் நாட் எக்ஸ்ட்ராடினரி பட் குட் கண்டென்ட், ரெண்டு படமே குட் கண்டென்ட் தான். ஸோ அதுக்குனால தான் கூட்டம் வருது. அப்படி கண்டென்ட் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி யாரும் வந்து படம் பார்க்க மாட்டோம்ல. எல்லாருமே இப்போ வாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 பல்பில் புக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி புக் பண்ணும்போது ஒரு பெரிய தொகை எடுத்து வைக்கணும், கண்டென்ட் சரியில்லைனா அவ்வளோ தொகை எடுத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக ஆமாம், நான் ஒரு 15 ஃபேமிலியில் போய் பார்க்க வர்றதை யோசிக்கிறேன். எனக்கு நிறைய பேர் ஃபோன் கேட்கறது, எனக்கு 20 பிளாக் பண்ணி கொடுங்க, 30 பிளாக் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக காரில் வர்ற ஒரு குடும்பம் 15 புக் பண்ணுறது ஆச்சரியமாக இல்லை. பார்க்கும்போது நடுத்தர, நான் என் ஃபேமிலி பார்த்துருப்பேன்ல, நடுத்தர வர்க்கத்துலேருந்து கீழே லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் ஒரு 15 டிக்கெட்னா ஒரு ஆளுக்கு 200 இல்லை வந்து ஸ்நாக்ஸ்லாம் சேர்த்து ஒரு 250 நான் 15 எங்கேயோ போகுது. ஒரு 2500 தாண்டுதுங்கிறப்ப அவ்வளோ பெரிய தொகை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா அது நடிகருக்காகவா கண்டென்ட்டுக்காகவாங்கிறது எனக்கு மனசுக்குள்ள ஓடி. எதுவாக இருந்தாலும் போகும்போது ஒரு சிரிப்பட போகிறாங்க. ஸோ அது வந்து கிரெடிட் ஸ்கோர்ஸ் டு தளபதி அனே கேஸ். நிச்சயமான இப்போ நீங்கள் சொன்ன அந்த வாரம் வசூல் ரிலீஸ் பண்ண போகிறேங்கிற துணிச்சலான முடிவை பார்த்து நான் வியந்து போட்டுறேன். இதே துணிச்சலான முடிவை வாரிசு படக்குழுவும் செஞ்சுருக்காங்க. ஒரே வாரத்தில் 250 அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்னதுக்கு பிறகும் அதை ஏற்க மறுக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்லே, எதனால் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை தளபதிக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்கான், படம் பிடிக்காத நிறைய பேர் சில பேர் இருக்கலாம். தளபதி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான், நம்மளை எதிர்க்கிறாங்களா அந்த கரெக்டான பார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்த்துட்டு விடுங்க, அவங்க அவங்க வசூலில் அவங்க போய் ஏங்க அவங்க கணக்கு காமிக்கிறாங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்டணும், அதுக்கான அமௌண்ட் அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான வரி கட்டி தான் ஆகணும் அவங்க. ப்ளஸ்
சினிமான்றது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஃபீல்டு, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு எல்லா சைட்லேருந்தும் மக்கள் அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்த்துட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு அந்த மாதிரி சும்மா சொல்லணுமேனு ஒரு பொய் சொல்ல முடியாது. ஆமாம், அது நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வெங்கடேஸ்வர கிரியேஷன்ஸ், செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ், ரெண்டுமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். அதை தாண்டி தளபதின்ற ஒரு பேர், ஒரு பிராண்ட், அவர் இன்வால்வ் ஆன ஒரு படம், அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அவர் பொய் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பொய் மீன் வாய்ப்பே கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஒரு நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து படம் பார்க்க போதில்லைங்க. நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கிறது வந்து நம்ம ஒரு சர்டன் ஜென்ரேஷன் பீப்புள் தான், அவங்கள நம்பி மட்டும் தியேட்டர் நடத்துக்க முடியல. நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ், எல்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப தியேட்டருக்கு வந்து பார்க்குறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸோ ஒரு சோஷியல் மீடியா ஓட நம்பர்ஸ் வச்சு வரதில்லை. ஸோ அது வந்து நாட் கோன் அஃபெக்ட் மூவி எனிவே. நீங்கள் அந்த நம்பர் சொல்லலாம் கூட வரக்கூட்டம் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஐயோ 210 crore வசூல் அடிச்சு போய் படம் பார்க்கலான்னு தான் சொல்ல போகிறோம் இல்லையா. படம் தளபதி படம் கண்டென்ட் நல்லா இருக்கு, போய் பார்ப்போம், அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்பர்ஸ் டசன்ட் பிளே அ மேஜர் ரோல். தளபதி ஃபேனாக வாரிசு படம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் 4-5 times பார்த்துட்டேன். ஆ கொடுத்து வச்சிருந்தேன். துணி படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. துணி நல்லா இருந்துச்சு. நான் வந்து குறைய சமயம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார், சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார். பட் எனக்கு வாரிசு ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். தளபதியுடைய பெரிய ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தளபதி இவ்வளோ பெரிய சம்பளம் வருதுன்னா அதுக்கான மார்க்கெட் அவர்கிட்ட இருக்குது, அதனால அவ்வளோ பெரிய சம்பளம் வருது. ஒவ்வொரு படத்துக்கும் தளபதி அவர் அவரே பீட் பண்ணிகிட்டே போகிறார். அந்த வரிசையை பார்க்கும்போது தெரியுது படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்கிற கண்டென்ட்டெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு அவர் டார்கெட்டை உடைச்சிட்டே போகிறார். இப்போ இந்த வாரிசு படம் இதுக்கு முன்னாடி இந்த டார்கெட்டை உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எவ்வளோ இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக பழைய பீஸ்டோட கலெக்ஷனை பீட் பண்ணிடுறோம், இது வந்து சந்தேகமே கிடையாது. பி ஒரு ஆன் காம்படிட்டர் அவர் சொன்னது தானே, அது மாதிரி அவர் அடிச்சு போயிட்டே இருக்கு. அவர் இப்போ வந்து அவர் படத்தில் இருக்காருன்றானே அது ஒரு அந்த படத்துக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ தான். ஸோ அது நீங்கள் வந்து ஒரு புதுமுகம் டைரக்டர் வச்சு பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபுல் டெக்னிக் ஒரு ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே புதுசு. பட் தளபதி அந்த படத்தில் இருக்காரு, அந்த படத்தோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட். அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரெமினியூரேஷன் சேலரி கிடைக்குது. இன்னொரு தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு படமும் ஒன்னா வந்ததுனால இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸும் வேல்யூவும் கூடிருச்சு, அதனால இதோடைய வியாபாரமும் அதிகரிக்குதுன்னு ஒரு பார்வை இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பா நல்லா பண்றாங்க ரெண்டு டீம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் கம்பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்து இல்லைனாலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அமைந்தது. ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் இப்போ வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட ஆடுறதுக்கும் பாகிஸ்தான் கூட ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன ஒரு பெரிய டீம் ஆடும் போது உங்களுக்கு வந்து இன்னும் பயிற்சி ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அது உங்கள் ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொமோஷன் ஈடுபடுறாங்க. ஸோ ஒருத்தவங்க பண்ணுறதா இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தி, அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறதுனால சினிமா நல்லது தானே. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக எடுத்துக்காமல் ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். நிச்சயமாக.